தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, மாப்அப் ரவுண்டுக்குரிய டென்டேட்டிவ் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் வந்து மாப்அப் ரவுண்டு அண்ட் ஸ்டே வேக்கன்சி இந்த ரெண்டு ரவுண்டு வந்து நமக்கு கவுன்சிலிங் இருக்குது. 11ஆம் தேதி நமக்கு மாப்அப் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த மாப்அப் ரவுண்டுக்கு எவ்வளோ சீட் இன்னும் அவைலபிள் இருக்குது அப்படின்றத வேக்கன்சி பொசிஷனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7.5% மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது இல்லாமல் 92.5% எல்லாத்துக்குமே சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 92.5% இல்லாத இப்போ 7.5% அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நமக்கு பிடிஎஸோட சீட்டு மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் 2, இது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜில் 1-8 சீட் இருக்குது. ஸோ அதனால் டிஏடியில் நான் அதை சொல்லலை. ஸோ இப்போ வந்து இந்த மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நமக்கு இந்த 92.5% வந்து எந்த அளவுக்கு சீட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 2 சீட் இருக்குது. ஸோ பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இன்னமும் மாப்அப் ரவுண்டு வரைக்குமே சீட்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். ஸோ இதில் சேர்றவங்க கண்டிப்பாக வந்து கொடுத்து வச்சுருக்கணும் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் ஸ்டான்லி வந்து க்ளோஸ் ஆகிடும். அதிக மார்க் எடுத்தவங்க தான் ஸ்டான்லியில் இருப்பாங்க. பட் மாப்அப் ரவுண்டில் வந்து 2 ரவுண்டு முடிஞ்சு 3rd ரவுண்டு வரும்போது மதிப்பெண் சற்று குறைந்தான் வரும். அப்படி குறைஞ்சி வந்தாலும் குறைஞ்சி வரவங்களுக்கும் வந்து 2 சீட்டு கிடைக்கிதுன்னா பெரிய விஷயமாக இருக்குது. மேபி வந்து அதில் இருந்தவங்க யாராவது ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம், அதனால் திரும்ப வந்து வேக்கண்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 2 சீட் வந்து ஸ்டான்லிலையும், அது நீல்கிரிஸில் 2 சீட்டும் வந்து மொத்தம் 4 சீட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு இருக்குது எம்பிபிஎஸ்க்கு. அதே போல் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி எஸ்ஆர்ஆனில் 11 சீட் இருக்குது. ஓவராலாக இந்த 11ல் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டியில் 2 சீட் இருக்குது, எம்பிசியில் 1, எஸ்சியில் 1 அந்த மாதிரி இருக்குது. அதே போல் கற்பக விநாயகரில் 8 சீட்டு, பிஎஸ்ஜியில் வந்து பிஎஸ்ஜியில் 4 சீட்டு இருக்குது, ஸ்ரீ மூகாம்பிகாவில் 7, அதிகபட்சமாக தனலட்சுமியில் வந்து 23 சீட்டு இருக்குது. அதே போல் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் 12 சீட்டு, 29 சீட்டு சேலம் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 266 சீட்டுக்கு மேலே வேக்கன்சி இருக்குது எம்பிபிஎஸ்ஸில், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில். ஸோ இது பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் 8 சீட்டுக்கு மேலே இதில் இருக்குது. தாராளமாக 4 சீட்டு இருக்குது. அதை இதை வந்து மாப்அப் ரவுண்டில் எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துக்குமே தான் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த டீட்டெயிலாக எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது இல்லாத கவர்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் அண்ட் ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு. ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ விவேகானந்தா, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன், இதெல்லாம் வந்து 99 சீட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஓவராலாக நமக்கு 266 சீட்டு, யூனிவர்சிட்டியில் 99 சீட்டு கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். ப்ரைவேட் காலேஜில் நல்ல சீட்டு வேக்கண்ட்டு நிறையவே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 2 சீட்டு மட்டும்தான். அது கிடச்சி தானே நம்ம லக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.